அன்பு நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த இறை ஞானத்தை பற்றியும் பிரம்ம ஞானத்தை பற்றியும் பேச போகிறோம். இப்போ இறை ஞானம்னா என்ன, பிரம்ம ஞானம்னா என்ன? இறைவனை அறியறது இறை ஞானம், பிரம்மத்தை அறியறது பிரம்ம ஞானம், அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ ஆன்மீக உலகில் வந்து இறை வழிபாடு தான் ரொம்பவும் முக்கியத்துவம் வந்ததாக சொல்லப்படுது. இறைவனை வழிபட்டு இறைவனை அடையிறது தான் ஆன்மீக உலகோட லட்சியமாகவும் கூட இருக்குது. இது சரிதானா? இது சம்பந்தமாக நம்ம வேதாந்தமெல்லாம் என்ன சொல்லுது? ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து தான் அந்த ஜீவன் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்து தான் ஈஸ்வரன் உருவாகிறான்னு சொல்கிறாங்க. அந்த ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி பராமரிக்கிறான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஜீவனுக்கு ஆதாரமாக ஆத்மா இருக்குது, அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக பிரம்மம் இருக்குது. அப்போ இந்த ஆன்மா வேறு பிரம்மம் வேறையா? அப்படி இல்லை, ஆன்மா வேறு பிரம்ம வேறம் கிடையாது, ரெண்டும் ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டு நம்ம வேதாந்தமெல்லாம் நல்லா விளக்குது. ஆன்மா இல்லைன்னா பிரம்மம் அப்படிங்கிறது உயிர் அம்சமாகவும், அனாத்மா இல்லைன்னா மாயைங்கிறது ஜட அம்சமாகவும் இருக்குது. இந்த உயிர் அம்சமும் ஜட அம்சமும் கலந்த நிலைமையில தான் உலகமும் உயிரும் உருவாகியிருக்கு அப்படின்னு கூட எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ராத்திரி நேரத்தில் வீட்டில் மின்தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எதையுமே பார்க்க முடியாது, ஒரே இருட்டாக இருக்கும். உடனே ஒரு மெழுகு பத்தியை நம்ம ஏற்றுறோம். அந்த மெழுகு பத்தி வெளிச்சத்தில் வந்து வீட்டில் இருக்க எல்லா பொருளும் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த பொருளை அறிஞ்சிக்கிற மெழுகு பத்தியோட அறிஞ்சிக்கிறதுக்காக இந்த மெழுகு பத்தியோட ஒளி நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த மெழுகு பத்தியை நம்ம பார்க்கணும்னா அதை காட்டுறதுக்கு இன்னொரு மெழுகு பத்தியை நம்ம ஏற்றணுமா? தேவையில்லை. மெழுகுபத்தி வந்து தன்னையும் காட்டிக்கும், சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் கூட நம்மளுக்கு காட்டும். இப்படி பிறவற்றோட உதவி இல்லாமல் எது எது எல்லாம் தன்னைத்தானே விளக்கி காட்டிக்கிட்டு சுய ஒளியோடு இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்து உண்மைன்னு சொல்கிறோம், இருப்புத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சுய ஒளியோடு இருக்கிறத தான் சாஸ்திரங்கள் வந்து சித் அப்படின்னு கூட சொல்லுது. சித் அப்படின்னாக்க அறியும் தன்மை அப்படின்னு பொருளாக இருக்குது. அதனால் அறியும் தன்மையோட எது இருக்குதோ அதுதான் உண்மையில் இருக்குது. அப்படி அது இருப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால தான் அதை சத்துன்னு கூட சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதனால் அறியும் தன்மையாக இருக்கிற சித் மட்டும்தான் உண்மையான சத் அப்படின்னு கூட சாஸ்திரம் சொல்லுது. இப்படி சுய ஒளியோடு இருக்கிறத நம்ம வந்து நம்ம சராசரி மொழியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உணர்வு நிலை, இல்லைன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த உணர்வு நிலை வந்து எப்படி சுய ஒளியோடு இருக்குது? இப்போ பாருங்கள், நம்ம இருட்டில் நடந்து போகிறப்ப இதனாச்சும் ஒரு திடமான பொருள் மீதை நம்ம மோதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மோதிக்கிட்டதுனால நம்ம முன்னந்தலையில் கூட வலி வருது. இப்போ அந்த வலி இருக்கிறது இருட்டில் கூட நம்மளுக்கு தெரியுது. இதை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிட்டோம்? இந்த வலி வந்து நம்மளோட உடல் உணர்வாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய பாடி கான்சியஸ்னஸ்ஸாக இருந்து நமக்கு தெரியுது. அதுவும் இது சுய ஒளியோடு இருந்து தன்னோட இருப்புத்தன்மையை விளக்கி காட்டுது. அதேமாதிரி இப்போ நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளார நம்ம தொழில் சம்பந்தமாக நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதை செலுத்தாட்டி போனால் 5 லட்சம் ரூபா நமக்கு நஷ்டமாயிடும், நம்மக்கிட்ட பணம் இல்லை. இப்போ ராத்திரியில் லைட்டெல்லாம் அணைச்சி விட்டு நம்ம படுத்தா கூட வருத்தத்தினால நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த கும் இருட்டில் கூட நம்மளோட மன வருத்தத்தை நம்மளால் அறிய முடியுது. இப்படி நம்ம மன வருத்தம் கூட சுய ஒளியோடு இருந்து தன்னை விலக்கி காட்டிக்கிட்டு இருக்குது, ஒரு மன உணர்வாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதை தான் நம்ம சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு பூங்காவில் உட்காந்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம் தெரியுது. அந்த பிரம்மாண்டமான நிதர்சனமாக நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. இப்போ அந்த மரம் உண்மையா போலியா? அது உண்மை தான். ஏன்னா அதை நானும் என் கண்ணால் தெளிவாக பார்க்குறேன், நீங்கள் கூட உங்கள் கண்ணால் நல்லா தெளிவாக பார்க்குறீங்க. இப்படி யார் வேணாலும் தங்களோட கண்ணனால் அந்த மரத்தை பார்த்து அதோடய உண்மைத்தன்மையை நல்லா உறுதி செஞ்சுக்க முடியும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த மரம் தெல்ல தெளிவாக காட்சியளிக்குது, அதோடய இருப்புத்தன்மையை நல்லா விளக்கி காட்டுது. அப்போ இதுதான் சுய ஒளியா?
இப்போ அடுத்ததாக நம்ம இப்போ கண்ணை மூடிக்குவோம். இப்போ அந்த பிரம்மாண்டமான மரம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அதுவும் மறைஞ்சு போயிடும். நம்ம கண்ணால் பார்த்தா மட்டும்தான் அந்த மரம் இருக்குது, இல்லாட்டி போனால் அது இல்லாமல் போயிடுது. அதேமாதிரி இந்த மரத்தோட கிளையில் வந்து ஒரு குயில் கூவுதுன்னு கொதுங்களேன், நம்ம காதால் அந்த ஒளியை நல்லா தெளிவாக கேட்குறோம். அந்த ஒளி உண்மையிலே கேட்குது, ஆனால் நம்ம காதை மூடிக்கிட்டோம்னா அந்த ஒளி இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி இந்த மரத்தையும் ஒளியையும் கூட நம்மளால் மறைச்சிட முடியும். இது மாதிரி ஈடுபட்டதால் உண்டான நம்ம முன்னந்தல வழியையும், இல்லாட்டி பணம் இல்லாதனால நம்ம மனசில் ஏற்பட்ட வருத்தத்தையும் நம்மளால் மறைக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. இப்படி எது இதெல்லாம் தன்னோட இருப்புத்தன்மையை மறைக்க முடியாதபடி சுய ஒளியோடு எது இதெல்லாம் இருக்குதோ அதுதான் சித்தம்சத்தோடு இருக்குது, அதுதான் உண்மையானது. நம்மளோட உடல் உணர்வுகளும் மன உணர்வுகளும் உண்மையானது, இருப்புத்தன்மை உடையது. இப்போ வந்து நித்தியமான வஸ்து எது, அநித்தியமான வஸ்து எது அப்படின்னு புரிஞ்சிக்கிறத தான் ஞானம்னு சொல்லி சாஸ்திரம்லாம் சொல்லுது. இதே மாதிரி ஆன்மாங்கிறது என்ன, ஆன்மா இல்லாதது என்ன அப்படின்னு பிரித்து பார்த்து புரிஞ்சிக்கிறது தான் ஞானம்னு சொல்லி கூட சொல்லுது. இப்போ ஆன்மா இல்லாத அனாத்மா அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம வெளியில் பார்த்த பெரிய மரம் வந்து நம்மளோட கண்ணை மூடிக்கிட்டதும் மறைஞ்சி போயிடுது. ஆனால் நம்ம உடல்லையும் மனசுலையும் தோண உணர்ச்சி அது மாதிரி நம்மளால் மறைக்க முடிய மாட்டேங்குது. அப்படின்னா இந்த உலகமும் உலகத்தில் உள்ள பொருள் தான் அனாத்மாவா? அதுதான் உண்மை இல்லாத மாயையா? இப்படி அவத்திலிருந்து வேறுபட்டதாகவும் எதுனாலையும் மறைக்க முடியாததாகவும் இருப்புத்தன்மை உடையதாகவும் உள்ள நம்மளோட உடல் உணர்வும் மன உணர்வும் தான் உண்மைத்தன்மை உடையதா? அதுதான் ஆத்மாவா? அதுதான் நித்தியமான வஸ்துவா? இதை பற்றி சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுது? இப்போ கண்ணை மூடிக்கிட்டால் மறைஞ்சிடற மரத்தையும் மற்ற உலகப் பொருளையும் அனாத்மா இல்லாட்டி அனித்தியம்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக உண்மைத்தன்மையும் இருப்புத்தன்மையும் இருக்கிற நம்மளோட உடல் உணர்ச்சியும் மன உணர்ச்சியும் தான் அனாத்மா இல்லாட்டி அனித்தியம் அப்படின்னு கூட சாஸ்திரம் சொல்லிவிடுது. இப்படி உண்மைத்தன்மையும் இருப்புத்தன்மையும் உடைய இது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? அது எப்படி அனாத்மாவாக இருக்க முடியும்? ஆனால் அதைத்தான் அனாத்மான்னு சொல்லிட்டு சாஸ்திரம்லாம் சொல்லிவிடுது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, நம்ம நேற்று வந்து ஆத்மா அனாத்மாவை பற்றி சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி பேசிட்டுருந்தோம். இப்போ ஆத்மானா என்ன, நித்தியமானது அப்படின்னா என்ன, மெய்ப்பொருள்னா என்ன, நம்மளுக்கு நிதர்சனமாகவே உண்மைன்னு தெரிகிற உடல் உணர்வையும் மன உணர்வையும் பொய்ன்னு சொல்லி சாஸ்திரம்லாம் சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி அதெல்லாம் பொய்னா அப்போ எது தான் உண்மை? இப்போ வந்து நம்ம இனிப்பான ஒரு உணவு வந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாக்கு வந்து அப்படியே இனிப்பாக மாதிரி இனிப்பை காட்டுது. அதுக்கப்புறமா ஏதாவது கசப்பாக ஒரு மருந்தை சாப்பிட்றோம், நம்ம நாக்கு அப்படியே கசப்பாக மாதிரி கசப்பாக காட்டுது. ஒரே நாக்கு இப்படி ஒரு சமயத்தில் இனிப்பு உணர்வாக இருக்குது, இன்னொரு சமயத்தில் கசப்பு உணவாக இருக்குது. அப்படின்னா நாக்கோட உண்மையான உணர்வு நிலை தான் என்ன? அது இனிப்பாக இல்லாட்டி கசப்பா? நம்ம நாக்குக்குன்னு ஒரு உணர்வுத்தன்மை இருக்குதுன்னு தெரியுது. அந்த உணர்வுத்தன்மை தான் இனிப்பாகவும் மாறுது, கசப்பாகவும் மாறி தன்னை காட்டுது. அந்த உணர்வுத்தன்மை இனிப்பாவோ இல்லாட்டி கசப்பாவோ மாறாட்டி போனால் அது என்ன சுவையாக இருக்கும்? அது எதையுமே காட்டாமல் அப்படியே அமைதியாக தான் இருக்கும். இப்படி அது எதையுமே காட்டலை அப்படிங்கிறதுனால அந்த நாக்குக்கு உணர்வுத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி இல்லை, அது உணரும் தன்மையோடு தான் இருக்குது, ஆனால் அது இருக்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது.
இனிப்பு அப்புறம் கசப்பு அப்படிங்கிறதுனா ஒரு வெளிப்பட்ட ஒரு சுவை உணர்வு தான். நாக்கோட உணர்ந்தன்மை அப்படிங்கிறது ஒரு வெளிப்படாத சுவையுணர்வு, இதுதான் ஆதார சுவையுணர்வு. இப்படி நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுற உடல் மற்றும் மன உணர்வுகளுக்கு ஆதாரமாக வெளிப்படாமல் ஒரு ஆதார உணர்வு இருக்குது. வெளிப்பட்ட உணர்வு அல்லது உணர்வு நிலை, அதையெல்லாம் வந்து வெளிப்பட்ட உணர்வை வந்து நம்ம உணர்வு நிலை இல்லாட்டி கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வெளிப்படாத உணர்வு நிலையை வந்து நம்ம ஆதார உணர்வு இல்லாட்டி அவேர்னஸ்னு சொல்கிறோம். இந்த ஆதார உணர்வு தான் உண்மைத்தன்மை உடையதாக இருக்குது. ஆனால் அது இருக்கிறது தெரியாமையே இருந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் ஆன்மாவாகவும் பிரம்மாவாகவும் கூட இருக்குது. இப்போ சித்தாக இருக்கிற ஆன்மாவோட ஜடமாக இருக்கிற அனாத்மா கலந்துருக்கிறப்ப தான் இந்த ஜீவன்கிறது கூட வெளிப்படுது. அதே மாதிரி இந்த சித்தாக இருக்கிற பிரம்மத்தோட ஜடமாக இருக்கிற மாயை கலந்துறப்ப வெளிப்படுறது தான் ஈஸ்வரனாக கூட இருக்குது. இப்படி இந்த சித்தும் ஜடமும் கலந்து வெளிப்படுறது தான் நம்ம சிஜட கிரந்தி அப்படின்னு கூட சொல்கிறோம். இப்போ கிரந்தி அப்படின்னாக்க ஒரு முடிச்சுன்னு அர்த்தம். இப்படி இந்த சித்தாலையும் ஜடத்தாலும் முடிஞ்சு வைக்கப்பட்டது தான் இந்த சிஜட கிரந்தி. இப்போ இந்த ஜீவன்கிறதும் ஈஸ்வன்கிறதும் கூட சிஜட கிரந்தி தான். இப்போ நம்ம உணர்வு எல்லாத்துக்கும் மையமான உணர்வாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த நான்கிற உணர்வு தான். இந்த நான்கிறது எதை குறிக்குது? இந்த நான்கிறது வந்து நம்மளோட இருப்புத்தன்மையாக நம்ம உணர்கிறோம். இப்போ இந்த நான்கிறது சித்தாக இருக்குதா இல்லாட்டி ஜடமாக இருக்குதா? சித்துக்கு மட்டும்தான் இருப்புத்தன்மை இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால் இந்த நான்கிறது இருப்புத்தன்மை உடையதாக தான் இருக்குது. அதனால் அது சித்தாக தான் இருக்குது. அதனால தான் அது வந்து நம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இந்த நான்கிறத வந்து நம்ம தன்னுணர்வாவோ இல்லாட்டி பிரம்மமாவோ எந்த நிலையில் நம்மளை நாமே உணர்ந்தால் கூட அது வந்து அதுவும் கூட சிஜட கிரந்தி தான். ஏன்னா அறியும் தன்மை வந்து எப்பவுமே தன்னை அறியறதே கிடையாது. அறியும் தன்மையானது தன்னை அறியறப்ப அது வந்து சிஜட கிரந்தியாக தான் மாறி போயிடுச்சு. வேறு எதுவாகவும் தன்னை அறியாமல் தன்னை மட்டுமே தன்னுணர்வாக அறியறது அப்படிங்கிறது தான் ஈஸ்வர ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்னை ஆன்மாவாகவும் பிரம்மமாகவும் சித்தாகவும் சத்தாவும் அறிஞ்சு தன்னோட நம்ம இருப்போம் அப்படின்னாக்க அதுதான் அந்த தன்னுடனோடு நம்ம இருக்கிறப்ப தான் அது ஈஸ்வர ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த ஈஸ்வர ஞானமாக இருந்தால் கூட அதுவும் கூட ஒரு சிஜட கிரந்தி தான். ஏன்னா அது கூட ஒரு வெளிப்பட்ட உணர்வாக தான் இருக்குது. இங்கே வெளிப்பட்ட உணர்வு எல்லாமே தோன்றி மறையக்கூடிய இயல்பு உடையது தான். அது ஈஸ்வரனாகவே இருந்தால் கூட அதில் நம்ம பற்றி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது, பற்றி பிடிக்காது, அதனால் பற்றி பிடிக்கக்கூடாது. அதை வந்து நம்ம இயற்கையாக இயங்கி தோன்றி மறையறதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னாக்க அதுதான் முக்தியாக இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதைத்தான் இந்த உண்மை நெறி விளக்கங்கிற ஒரு மெய்கண்ட சாஸ்திரத்தில் கூட மண்முதல் சிவமது ஈராம் வடிவு காண்பது ரூபம், மண்முதல் சிவமது ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி, மண்முதல் சிவமது ஈராம் வகைதனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால்
ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள